ட்ரம்ப் இஸ் மோஸ்ட் டேஞ்சர் தன் பைடன் அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபராக அவர் போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உள்ளேயே ஜெயிச்ச உடனேயே கண்டமிட்டு கண்டத்தாவக்கூடிய ஏவுகணை டெஸ்ட் பண்ணியிருக்காரு கலிஃபோர்னியாவில் இருந்து. இப்படிப்பட்ட விஷயம் வடகொரியாவுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பார்க்கலாம். யுஎன், ஐக்கிய நாடுகள் சபை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை இப்போது அமெரிக்கா கட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற பெருத்த கவலை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுந்திருக்கு. யோகாலாண்டுக்கு ஆதரவாக மிலிட்ரி படைகள் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுடைய வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஹிஸ்புல்லாவும் இந்த பக்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப்பும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் பயங்கர சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கணும் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் இப்போ அவர் பாதுகாப்பு அமைச்சராக இல்லை, புதிதாக ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க. ஸோ இதை செஞ்சது யாருன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகும். காரணம் என்னென்னா, உள்நாட்டு ரகசியங்கள் களவாடப்படுகிறது அப்படிங்கிறது தான் அவர் வைத்திருக்கக்கூடிய புகார். இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றிய பேச்சுக்கள்லாம் பெரிதாக இல்லாமல், யோ கேலண்டுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய மிலிட்ரி படைகள் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வீட்டை முற்றுகையிடுறதுக்காக போகிறாங்க. எப்பா போரில் லெபனானில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அவங்களும் வந்துட்டிங்களா நாவல் குரூப் அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவங்களும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் காசா பகுதியில் போர் பிடிச்சிட்டு இருந்த ஐடிஎஃப் வீரர்களும் கிளம்பி ஓடி வராங்க. ஒரு பெரிய பேரணி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மிலிட்ரி குரூப்ஸ் வந்து நடத்துகிறாங்க. யாருக்கு ஆதரவானா, யோ கேலண்டுக்கு ஆதரவாக நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததில்லை. மக்களுடைய டாக்ஸை வந்து தவறாக பயன்படுத்துகிறீங்கன்னு நெதன்யாகு மீது யோ கேலண்ட் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இப்போது இஸ்ரேலில் பூகம்பமாக கிளம்பியிருக்கு அப்படிங்கிறாங்க. மினுட்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல், இது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை. மொத்தமாக 6,759 கிலோமீட்டர் ஹைட்டில் வந்து இதை போய் நிலைநிறுத்தி டெஸ்ட்டை முடிச்சிருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்க எலெக்ஷன் நேத்தனப்பாக நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஆமாம் ரிசல்ட்டை அறிவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ட்ரம்ப் அதிபர் அப்படின்னு அறிவித்த அந்த நொடியில் தான் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் வச்சு இந்த பிரம்மாண்ட சோதனையை நடத்தி முடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் காவக்கூடிய ஏவுகணையை சோதனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. இது கிளம்பிய 1.5 மணி நேரத்தில் அமெரிக்காவை போய் ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருந்தோம். 83 நிமிடங்களில் அமெரிக்காவை ரீச் ஆகணும். பட் இப்போ அமெரிக்கா பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படிங்கிறது, அரை மணி நேரத்தில் உலகின் எந்த பகுதியாக இருந்தாலும் எங்களுடைய ஏவுகணை தாக்கி அழித்து விடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லியிருக்கிறது யாருன்னா, யூஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க, வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன் இது அப்படிங்கிறத அறிக்கையும் செஞ்சுருக்காங்க. 15,000 மைல் ஒரு மணி நேரத்தில் 15,000 மைல் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தது இது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மிசைல் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக தயாரித்ததற்கு காரணம் அப்படிங்கிறது, வடகொரியாவுக்கு எதிராக தான் யார் அப்படிங்கிறத அமெரிக்கா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மட்டுமல்ல, ஐஏஇஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அணு ஆயுத சோதனை செய்யக்கூடிய நபர்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் உதிர்த்திருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய வலிமை அப்படிங்கிறது வடகொரியாவை விட இப்போது இரட்டை மடங்களில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி உணர்த்துது. ஹிஸ்புல்லா கடந்த 24 மணி நேரத்தில் அதீத தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்காங்க. அதுவும் இஸ்ரேலுடைய கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த தலைவலி தாக்குதல்லாம் இப்போ முடிஞ்சு போய் அடுத்து வந்து கடல் வழியாக தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இப்போ ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது ஐடிஎஃபினுடைய பெல்லோ அப்படிங்கிற தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக இஸ்ரேலுடைய அந்த கடற்படை தளமே ஆட்டம் கண்டு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலுடைய சாயட்டட் 3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்ஷிப்பு, நீர்மூழ்கி கப்பல், இது எல்லாமே பெரிய அளவிலாக டேமேஜை ஏற்படுத்தியிருக்குங்கிறாங்க. அமெரிக்க எலெக்ஷனை ஒரு புறம் இஸ்ரேல் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தது, இன்னொரு புறம் யோ கேலண்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மிலிட்ரி மேன்ஸ் எல்லாமே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வீட்டை நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் இந்த பிரம்மாண்டமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அமீர் இரவானி, இவர் யாருன்னா ஈரானுக்கான ஐக்கிய நாடுகளுக்கான தூதர். அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் பாதகமான செயல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் மட்டுமல்ல, ஈராக் லெவலில்
இந்த பக்கம் சிரியா மட்டுமல்ல எல்லா பகுதிகளிலையும் தொடர்ச்சியாக பிராந்திய போரை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்பாவி பொதுமக்கள் லெபனானில் 3000 மேலே கொல்லப்பட்டாங்க. பாலஸ்தீன பகுதியில் 43,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. 100,000 மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. 10,000 மேற்பட்டோரை காணவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எய்டு கொடுக்கக்கூடிய பொருட்கள் மீதும் தடை விதிச்சிருக்காங்க. யூஎன்ஆர்டபிள்யூ மீது தடை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட உலகத்திற்கு நாசகார செயல்களை செய்யக்கூடிய இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தே விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்எஸ்சிக்கும் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெக்கமெண்டேஷனை ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அடுத்து ஜனவரி மாதத்திற்கு பிறகு தான் இதற்கான பதில்கள் தெரிய வரும். இஸ்ரேலுடைய பென் குரியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமானம் தளம், அந்த தளத்தின் மீது ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதி தீவிரமானது. ஈரான்லேருந்து இந்த ஃபட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணை தொடர்ச்சியாக இஸ்ரேலை வந்து 2 தாக்குதல் நடத்தினப்போ அதை தான் பயன்படுத்துகிறாங்க, இப்போ இந்த பாலிஸ்டிக் மிசைலை. அதே மாதிரி இப்போ ஹிஸ்புல்லாட்ட இருந்து ஃபட்டா 110 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை இஸ்ரேலுடைய இந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. இஸ்ரேலுடைய அயன் டோம் ஃபெயிலியர், ஸ்டீல் டோம் ஃபெயிலியர், அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய தாடும் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ட்ரூப்ஸ் வந்து தாடு ஏவுகணையை கையாளுவதற்கு 90 வீரர்கள் வேணும். அப்படிப்பட்ட வீரர்கள் அந்த இடத்துல வந்து ஆக்குப்பைடு பண்ணாமல் இருந்ததும் இது மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படிங்கிறாங்க. இடைமறித்து தாக்கக்கூடிய மிசைலுங்கிறது இப்போதைக்கு இஸ்ரேல்கிட்ட குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. துல்கரேம் கிசுஃபிம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது தொடர்ச்சியாக ஹமாஸு ஹிஸ்புல்லா 15 இடைவிடாத தாக்குதல் நடத்தியிருக்காங்கிறாங்க. இதனால் ஏகப்பட்ட வீரர்களுக்கு உடலில் காயம் ஏற்பட்டிருக்கு, இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் வீரர்களுக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. ரொம்ப தீவிரமாக இந்த அட்டாக்கை நடத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்க எலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஹமாஸ் ஆகட்டும் ஹிஸ்புல்லாவாகட்டும் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஹமாஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய அபு உபைடா அவங்களுடைய ஸ்பீச்சிலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, போர் நிறுத்தப்பட வேண்டும், முதலில் ஆயுதத்தை கீழே போட வேண்டியது இஸ்ரேல் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தனது கோரிக்கையாகவும் முன் வச்சிருக்காங்க. நவம்பர் 6 இஸ்ரேலுக்கு நல்ல நாளே கிடையாது. கலிலி அண்டு ஹைஃபா இந்த பகுதிகளிலையும் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு ஹமாஸ் அண்டு ஹிஸ்புல்லா சைடில் இருந்து. தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி முழுவதுமாக டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் இதை சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் வந்து திருப்பி வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலிய வீரர்களுக்கு கொடுக்கப்படலை. காரணம் என்னென்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுவதுமாக ஃபெயிலியர் அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, இப்போது அவங்கள்ட்ட ஆயுதமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ பைடன் கொடுத்து அனுப்பிய ஆயுதங்கள் எல்லாமே தீந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. ஈராக் ஃபைட்டர்ஸ் அதாவது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப்பு ஒரு நாளையில் மட்டும் 4 நவம்பர் 6 இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக இஸ்ரேல் முழுவதுமாக வடக்கு தெற்கு பகுதி எல்லா ஏரியாவிலையுமே வந்து இருக்கக்கூடிய திசைகள் 4 இருந்து அவங்க அடிச்சிருக்கக்கூடிய அந்த அட்டாக்கை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் இஸ்ரேல் முழுவதுமாக நவம்பர் 6 முடங்கி போய்விட்டது அப்படிங்கிற செய்தி தான் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கலாம். ஈரான் இப்போது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது 20 தாண்டி அட்டாக் பண்ணக்கூடியது, 250 வெயிட் வரைக்கும் வெயிட்டை தாங்கி பயணிக்கக்கூடியது. இதனுடைய பேர் வந்து ஜிகாட் 2 மிசைல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஈரான் புதிது புதிதாக ஆயுதங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இஸ்ரேலை எப்போது அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. ஸோ ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் நிகழ்ந்த பிறகு ஈரான் இன்னும் கவுண்டர் அட்டாக் இஸ்ரேல் மீதில் கொடுக்கலை. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஈரான் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஈரான் அட்டாக் பண்ணலை. எலெக்ஷன் முடிந்த பிறகு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சர்வதேச அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபருடைய பேச்சிலையும் மாற்றங்கள் தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஈரான் அடுத்த கட்டமாக இஸ்ரேல் மீது கவுண்டர் அட்டாக் கொடுப்பதற்கான யோசனையில் பெரிய அளவில் இருக்காங்க. தாக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத ஈரானுடைய கம்யூனியவர்கள் தான் முடிவு செய்யணும், இல்லாட்டி ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் தான் சொல்லணும். அது வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது அமெரிக்கா தானே, உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது அமெரிக்கா தானே, அமெரிக்கா இந்த செயலை நிறுத்துமா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவே கடன் வாங்கி நட்டப்பட்டு இருக்கக்கூடிய நாடு தான். ஐஎம்எஃப்ல அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது $35 trillion, அதாவது ஒரு ஆண்டுக்கு $1 trillion வந்து உலகம் வங்கிட்டு இருந்து அவங்க கடனாக வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி தான் மற்ற நாடுகளுக்கான போருக்குன்னு சொல்லிட்டு நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இது எல்லாத்தையும் கட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவை கடனற்ற தேசமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்க போகிறாருங்கிறதுனால தான் அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, போரற்ற சூழல் வந்து நான் உருவாக்குவேன்,
அமெரிக்கா இனிமே மற்ற நாடுகள் மீது போர் தொடுக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சதை இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிதியையும் கட் பண்ண போகிறாங்களாமே அப்படின்னு அல்ஜசீரால ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. குறிப்பாக யூஎன்ஆர்டபிள்யூவுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் $70 பில்லியன் அளவிற்கு செலவு பண்ணுவாங்க. அதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூஎன்ஆர்டபிள்யூக்கு மட்டும் $18 பில்லியன் வந்து 2022 கொடுத்துட்ருக்காங்க. 2021 வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிதி உதவி கொடுக்கறத அவங்க கட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலிமா தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இயக்கம் அப்படிங்கிறது அமெரிக்காவால் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.